தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. நீ அந்த தொட்டில இருக்க குப்பையை போற அள்ளி ரோட்ல தெளிச்சு விடு, நான் கூட்டுற, நீ வளர்த்து வளர்த்து சில்லடு. ஓகேண்ணே. நில்லுங்கண்ணே. என்னடா பாம்பு பார்த்தா மாதிரி கத்துற? பாம்பு இல்லண்ணே, பச்சை குழந்தைண்ணே. எந்த பாவி சிரிக்கியோ குழந்தைய பெத்து குப்பை தொட்டில போட்டு போயிருக்கானே. இது பச்சை குழந்தையா? என்னடா சொல்ற? அட பாவி மக்களா, நான் இதை எங்க போய் சொல்லுவேன்? அட பாவிகளா, குப்பத்தட்டியில குழந்தைய போற கலாச்சாரம் ஒளி இல்லையா? தொட்டிக்கு தொட்டி குப்பை கிடக்க இல்லையோ, ஆனா குழந்தை கிடக்கு. இப்படி பச்சை பிள்ளையில பெத்து பெத்து தொட்டிக்கு தொட்டி போட்டு போறாங்களே, இந்த நாடு எப்படா உருப்பட போகுது? எப்ப உருப்பட போகுது? எல்லாம் போட்டா எல்லாம் எங்க பல்லவம் படிக்கட்டு விழுந்து பல்லுகளை உடைச்சு போற. என்ன எப்படி இருக்கீங்க? நான் சுமாரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா, 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 ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஆமா, நீங்க எப்படி இங்க? நான் டெய்லி பஸ் இங்க தான் ஏறுவேன். ஓ, அந்த பெட்டி உங்களதா? இது குப்பை தொட்டியா? இல்ல இல்ல, அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்துல ஒரு பெட்டி இருக்கே, அது. ஆமா, ஒரு பெட்டி இருக்கு. நீங்க கேக்குறத பார்த்தா எங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரில கேக்குறீங்க. அந்த பெட்டிக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைங்க. இல்ல, இப்பலாம் எதுல பாம் இருக்குனே தெரியல. சிக்குமங்கு சிக்குமங்கு. ஆ, அப்படியே மறைச்சு பாக்குறீங்க? பேப்பர் கலெக்டர், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்த இந்த பெட்டி என்னதுங்க? இந்த பொட்டி உண்டா? ஆமா சார். இந்த பொய் தானே வேணாங்கிறத? எங்க அப்பா மேல சத்தியமா இந்த பெட்டி என்னது சார், சந்தேகமா தான். திறந்து பாருங்க சார், உள்ள எல்லாம் கார்பெண்டரி டூல்ஸ் தான் இருக்கு. கார்பெண்டர் டூல்ஸ்? ஆமா. அட என்ன பிரதர், நான் என்னமோ பெருசா வெடிகுண்டு டைம் பாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல நினைச்சேன். ஏன் டைம் பாம்லாம் இப்ப பெருச்சம் படுத்து போட ஆரம்பிச்சிட்டீங்களா? அட இல்ல பிரதர், இது டைம் பாமா இருந்து வெச்சி 10-15 பேர் சாவறத விட நான் ஒருத்த செத்து போனா பரவாயில்லன்னு பிரதர் தூக்கின்னு வந்தேன். அங்க ஒரு அழகான ஃபிகர் நிக்குத, அது உங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். என்ன பிரதர், ஃபிகர் இன்னைக்கு வரோம் நாளைக்கு போவோம், ஆனா நம்ம தொழில் தான் பிரதர் முக்கியம். டூல்ஸ் இருந்தா தான் பிரதர் வேலை செய்ய முடியும், புரியுதா? இந்தா புடி உன் பாக்ஸ வட்ட பிரதர். தேங்க் யூ, வரேன் பிரதர். இல்ல, டிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன், படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல.
அதான் எங்க அப்பா கூட கார்பெண்டர் வேலைக்கு போனேன். அது நீங்க புரியுதுங்க, டூல்ஸ் பாக்ஸோட உங்களை பார்த்தா நான் கேவலமா நினைச்சிருவேன் தானே இதை ஓரமா வச்சிட்டீங்க இல்லையா? இதுல எனக்கு கேவலம் இருக்கு, செய்யற தொழில் எதுங்கிறது முக்கியம் இல்ல, சுயமா சம்பாதிக்கிறது தான் முக்கியம். படிச்ச ஆம்பளைங்களை விட உழைக்கிற ஆம்பளைங்களை தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். எனக்கு அப்படிதான், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரீங்க பாய். நீ கிராஜுவேட்டரா? பிஏடா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்டா? இருந்து என்ன பிரயோஜனம், வேலை கிடைக்கலையே? அதுக்காக இது பாரு, நாளைக்கே நீ போய் எங்க எம்டியை மீட் பண்றேன், வேலையில ஜாயின் பண்றேன். ஓகே. மழை வர நேரத்தில் ஜோக் அடிக்காத. ஜோக் இல்லடா, நிஜம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ சார். நான் வந்து மணிக்கம், இவர் தான் மிஸ்டர் அன்பு. சர்டிபிகேட்ஸ்? சர்டிபிகேட்ஸ்லாம் வாங்கிக்கங்க. இன்னைக்கே நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாம் சார். எஸ் மிஸ்டர் அன்பு. சார் நீங்க என்ன பத்தி எதுவுமே கேட்கவே இல்ல, என் சர்டிபிகேட்ஸ் கூட நீங்க பார்க்கவே இல்ல சார். மிஸ்டர் மாணிக்கம் சார், அன்பு சீட் கூட்டிட்டு போங்க. ஓகே சார். சார் ரொம்ப நன்றி சார். ஹலோ, நான் அன்பு பேசுறேன். இன்னைக்கு வேலை ஜாயின் பண்ணேன். Thank you. சார் மணி 12 ஆச்சு. ஆ இருக்கோம். இன்னும் அருண் வரலையே சார். எனக்கு எப்படி சார் தெரியும்? இல்ல சார். சார் இன்னைக்கு தான நீங்க வேலைக்கு சேர்ந்தீங்க, வந்தனைக்கு மத்தவங்கள டார்ச்சர் பண்றீங்க, உங்க வேலைய பாருங்க சார். என்ன சார் இது, என் ஃப்ரெண்ட் அருண் வரலையான்னு கேக்குறேன், அத போய் டார்ச்சர். சார் காபி. சார் நீங்க எடுத்துங்க. இந்த அருண் என்ன வரலையா? வேலை விட்டு தீக்கிட்டாங்களா? ஏன் ஒண்ணும் இல்ல சார், ஒரு நாள் என்கிட்ட முறைச்சுக்கிட்டான். நான் அன்னைக்கே சொன்னேன், என்கிட்ட ராங்கு பண்ணாதான் வச்சிருவேன் வேட்டுன்னு. சொன்ன கேக்கல, வேட்டை வச்சேன், சீட்டை கழிச்சுட்டாங்க. என்னடா சொன்ன? ஏன் சட்டியா சார் கேட்கிறீங்க? சீட்டு கழிச்சு எம்டி அவர் போய் கேளுங்க. ஹலோ யார் பேசுறது? ஹலோ யார் பேசுறது? நீ தான் பேசுற. என்ன நம்ம இந்த காதல வச்சு பேசுனா இந்த காதல சத்து வருது? ஹலோ யார் பேசுறது? நீ தான் பேசுற. ஹலோ யார் பேசுறது? நீ தான்டா பேசுற. நீங்க பேசுனீங்களா? நீ பேசுனே எங்கிட்ட? இல்லையே. அப்புறம் எதுக்கு நான் உன்கிட்ட பேசணும்? நீ லூசா. லூசா? ஆஹா, சாரி மேடம். எதுக்கு சாரி? இல்லம்மா ஒரு பக்கமா வந்து இடிச்சல்ல. ஆமா, பெருசா ரேப் பண்ணிட்ட மாதிரி சாரி சொல்லியே போய. ஆஹாஹாஹா, சாரி. சார் நீங்க எதுக்கு சார் சாரி சொல்றீங்க? நீ தான்டா சொல்லணும், நீ லேட் பண்ண, அதெல்லாம் நான் சொன்னேன். சாரி சார். இது ரொம்ப லேட், நீ போன்லயே பேசு. ஹலோ யார் பேசுறது? நீ தான் பேசுற. ஹலோ யார் பேசுறது? நீ தான்டா பேசுற. சார் ஏன் சார் ஏன் என்ன கண்டாவே உங்களுக்கு ஆறா? போன்ல யார் பேசுறீங்க? நீங்க சார் பதில் சொல்றீங்க. நீ பேசுறது உனக்கு தெரியாதா? நீ தான் பேசுறங்கிறது உனக்கு தெரியாதா? அதை போன் பண்ணி கேப்பே யார் பேசுறதுன்னு? சார் உலகம் பூரா போன் எடுத்தவங்க யார் பேசுறதுதான் கேட்பாங்க. நான் யார் பேசுறேன்னு கேட்டா மட்டும் உங்களுக்கு ஏன் அப்படி எரியுது? வேணாம் சார், இந்த சாப்பிடலாம் எத்தனை ஸ்டாப் இருக்கு, நான் அங்கே போய் பேசிக்கிறேன். ஃபோன் நம்பர் என்ன? எதுக்கு சார், எதுக்கு சார் ஏன் நம்பர் உங்களுக்கு? ஹூ ஆர் யூ? சரி வேணாம் போ. நல்லா இழுத்து வச்சு வந்து பண்றாங்கப்பா. சாரி. நான் உன சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? அத இப்படி திரும்பி நின்னு சொன்னா கூட நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இனியும் என்னால மனசுக்குள்ள மறைச்சு வைக்க முடியாது. எஸ் ஐ லவ் யூ.
மனுஷன் மேடம் யாரு, உங்க சிஸ்டரா இல்ல ஃப்ரெண்டா? ஏன் கேக்குறீங்க? இல்ல மேடம் ஃப்ரீயா இருந்தா அப்ளிகேஷன் போடலாம் தான். அப்ளிகேஷன் போறியா? அது என்ன எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா? அது என் லவ்வரா? நாங்களே இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அதுங்களே அப்ளிகேஷன் போற ஆட்டு கூட்டு போறானு. இந்த சூரி புடிச்ச நாயெல்லாம் ஒரு வண்டியில எடுத்துட்டு போவாங்கல்ல, அதுல போய் உன் அப்ளிகேஷன் போடு. அங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் சார் வந்திருக்கேன். நக்காத ஒரு மூஞ்சி, உனக்கு லவ் கேக்குதா? போட போட, பக்கத்துல நின்னு பேசு. அதுக்குதான் காதலிக்கும் போது ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண கூடாதுங்கிறது. நம்மளும் மத்த லவ்ஸ் மாதிரி ஒட்டி உரைச்சிருந்தோம்னா அந்த நாய் இப்படி ஒரு கேள்வி கேட்குமா நம்மள? இதுக்கு போதும், அதுக்கு போதாது. எதுக்கு கிஸ் பஸ் 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 வந்துருச்சு பஸ். ஏதோ இன்ட்ரஸ்டிங் மேட்டர் பேசுவானு பார்த்தா பஸ் வந்துருச்சு. அது எதுங்க? ஒண்ணு இல்ல, நான் பஸ்ல போகும்போது யாராவது அப்ளிகேஷன் போட்டா? ஐயோ அது ரொம்ப டேஞ்சரா போயிடும். நீங்க வண்டியில உட்காருங்க, நானே கூட்டு போய். ஹலோ, பைக் அங்க இருக்கு. பைக்க ஓட்ட விட மாட்டீங்க போல இருக்கு. இந்தா. என்ன, உங்களுக்கு கல்யாணமா? இல்ல, எங்க அப்பா கல்யாணம். கிண்டல் பண்றியா? என் தங்கச்சிக்கு தான் கல்யாணம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தான் கல்யாணம். நீ அவசியம் வரணும். பின்ன வராம நாம ஊருக்கு போறதுக்கு நான் வேன்ல அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த வேன்ல நாம எதிர்க்க இருக்க உட்கார்ந்துட்டு ராத்திரி போற தூங்காம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே வந்தா அவ்வளவு நல்லா இருக்கும். ஏன் எதிர எதிர உட்காரணும்? இல்ல, நான் கேக்குறேன், எதுக்கு எதிர எதிர உட்காரணும்ங்கற? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஹலோ, முழு கடையும் முடிட்டா இப்படி ஒரே ஒரு கதவை மட்டும் தரமா? நீங்க இப்படி பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. என்ன? நான் நம்ம காதலை பத்தி அருண்ட்ட சொல்லிட்டேன். அப்படியா? அவன ரொம்ப சந்தோஷப்பட்டான். யாரா அந்த பொண்ணுன்னு கேட்டான். அது சாதாரண பொண்ணு இல்லடா, ஒரு அழகான கவிதைன்னு சொன்னேன். அடிக்கடி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றீங்களே, நானே அவரை பார்க்கணுமே. நீ தான் தங்கச்சி கல்யாணத்துக்கு வரவல்ல, அப்ப அவன் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அப்புறம் உன் ஃப்ரெண்ட் கௌசல்யா பத்தி கூட சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னா அந்த கவிதையோட ஃப்ரெண்ட்னா அதுவும் அழகா தானே இருக்கும். அந்த கௌசல்யாவை நானும் விசாரிச்சேன்னு சொல்லுன்னு சொன்னான். நீ என்ன பண்ற? இந்த சாம்பார் தாளிக்கும் போது ரெண்டு கருவேப்பிலை தூக்கி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டை விசாரிச்சான்னு நீ லெட்டர் எழுதும்போது ரெண்டு வார்த்தை அப்படி அள்ளி தூக்கி போடுற. கண்டிப்பா போடு. ஹாய், எங்கவும் ஆளு? இப்பதான் போறாங்க. போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ஏன்? அவங்க குடிகார அப்பன் ஹாஸ்பிட்டல் சேர்க்கணுமா, அதுக்காக போறாங்க. சே, இந்த குடிகார அப்பன்களே இப்படிதான் கடைசி நேரத்துல நம்மள கவுத்துருவானுங்க. கௌசல்யா மேடம், உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குமா. தேங்க்ஸ் மேடம். பாசமுள்ள கௌசல்யாவுக்கு இதுவரைக்கும் நான் உனக்கு எழுதின எல்லா கடிதமும் என் கவலையை தான் சுமந்து வந்திருக்கு. ஆனா இந்த கடிதம் என் சந்தோஷத்தை சுமந்து வந்திருக்கு. எஸ், நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அவர் பேரு அன்பு. இந்த சந்தோஷமான விஷயத்த லேட்டா சொல்றதுக்கு காரணமே அவரோட ஃப்ரெண்ட் அருண் தான். அவரோட சம்மதத்துக்காக தான் ரெண்டு பேரும் காத்துட்டு இருந்தோம். இப்ப அந்த நல்லவரோட சம்மதத்துலதான் எங்க காதலுக்கு முழு சந்தோஷமும் நிறைவும் கிடைச்சிருக்கு. பொதுவா காதலை பத்தி எல்லாரும் என்னென்னவோ சொல்றாங்க, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் காதல் சுகமானது.
நீ என்ன நினைக்கிற? பாசத்துடன் கவிதா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அன்பு கவிதாவுக்கு மனசு கல்லாக்கிட்டு குடும்பம் குடும்பம்னு குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருந்த நீ காதலிக்கிறேன்னு எழுதியிருந்ததை படிச்சதும் எனக்குள்ள ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உன் மனப்பாறையில பூக்களை மலர வச்ச உன் காதலருக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். போட்டோ பார்த்தேன், அழகா இருக்காரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காரு. கருப்பான எழுதணுமா? ஒரு கோதுமை நிறமா இருக்காருன்னு எழுதிருக்கலாம்ல. ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிச்சு தன் காதலுக்கு ஃப்ரெண்ட் கிட்ட அனுமதி கேட்ட உன்னோட அன்பு கிரேட். யா, தன் நண்பன் காதலிக்கிற பொண்ணு நல்லவளா தான் இருப்பான்னு உடனே உங்க காதலுக்கு சம்மதம் சொன்ன அந்த அருணும் கிரேட். அந்த அருணுக்கு என்னோட நன்றியை சொல்ல. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். அன்பு எப்பாவது ஆசையா ஒன்னு ரெண்டு முத்தம் கேட்டால் கொடுக்கவும். முத்தமா? எங்க? ஏய், இல்லாததெல்லாம் படிக்கிறீங்க? ரெண்டு முத்தமா? சரி, ரெண்டு வேணாம், மூணு முத்தம். சரி, முத்தம்னா என்ன? இந்த கேப் இருக்குல்ல, அத ஃபில் அப் பண்ணா அதுக்கு பேரு தான் முத்தம். கௌசல்யா கையெழுத்தே ஒரு கவிதைடா. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு என்னை பத்தி இவ்வளவு உயர்வா எழுதியிருக்கானே நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டே, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அஸ்திவாரம்னு சொல்லுவாங்க. நீ என் வாழ்க்கைக்கு கிடைச்ச மாதிரி உன் ஆளுக்கு கௌசல்யா கிடைச்சிருக்காடா. ஒரு சராசரி பொண்ணா உன் ஆளோட மனசை குழப்பாம உங்க காதலுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிற கௌசல்யாவுக்கு ரொம்ப பெரிய மனசுரா. அந்த நல்ல மனசுக்கு என் நன்றியை சொல்ல சொல்றா. பாருப்பா, லவ்ல தான் நான் முந்திக்கிட்டேன், ஆனா கல்யாணம் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில் தான் நடக்கும். ஓகேயா? ஓகே. ஹலோ. ஹலோ அருண், இந்த வாரம் குமுதம் பாத்தியா? இல்லையே, என்னடா விஷயம்? இல்ல, அதுல நலம் பெற வேண்டும் பகுதியில ஏதோ ஒரு குழந்தைக்கு இதயத்துல கோளாறாம். அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்கு டொனேஷன் வேணும் கௌசல்யா கேட்டிருக்கா. கௌசல்யாவா? டொனேஷனா? மேடம், இங்க கௌசல்யாங்கிறது நான் தான். உங்களுக்கு குரியர் வந்திருக்கு மேடம். நட்பு கௌசல்யாவிற்கு உங்களின் மனிதநேய முயற்சிக்கு என்னுடைய சிறிய உதவி. ஆல் தி பெஸ்ட் அருண். ஹலோ டாக்டர், நான் கௌசல்யா பேசுறேன். பணம் பணம் கிடைச்சிருச்சு, உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் காதலுக்கு முகம் எல்லாம் தேவையில்லடா, நல்ல மனசு தான் தேவை. மத்தவங்களுக்கு உதவி செய்யற நல்ல மனசு அவளுக்கு இருக்கு. என்னமோ தெரியல, என்ன அறியாமலேயே நான் அவளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கன்ஃபார்மாடா? எஸ்டா, கன்ஃபார்ம். ஐ லவ் ஹர், ஐ லவ் கௌசல்யா.
கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. நிச்சயதார்த்தம் பண்றதா இருந்தா டே கிண்டல் பண்றாதரா. ஆ சரி சீரியஸ் சீரியஸ் டே 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 நான் அவளை விரும்புற மாதிரி அவளும் என்ன விரும்புறாளான்னு உன் ஆளை கேட்க சொல்ற மச்சி. மச்சியா? இந்த வேலை பாக்குறவனுக்கு பேர் மாமாடா. ஓ இதான் மாமாவா? ஆமா. சரி கேட்டு சொல்ற மாமா. ம் ஓகே ஓகே. கவிதா நான் நான் கௌசல்யா பேசுறேன். என்ன கௌசல்யா? உடம்பு சரியில்லையா? நாலஞ்சு தடவை ஃபோன் பண்ணியாமே. சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, மனசுதான் சரியில்லை. என்னடி சொல்ற? எஸ் கவிதா, நான் நான் அருணை லவ் பண்ணுறேன். ஜோக் அடிக்கிறியா? இல்லை கவிதா, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். ஐ லவ் ஹிம். அருணை மனசார காதலிக்கிறேன். அவரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் ஆசைப்பட்றேன். என்னடி, என்னால் நம்பவே முடியல. நீ அருணை பார்த்ததில்லை, பேசுவதில்லை, அப்புறம் எப்படி? காதலுக்கு முகம் தேவையில்லை, மனசு தான் தேவை. அவரோட மனசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவரை விரும்புற மாதிரி இன்னையும் அவர் விரும்புறாரான்னு கேட்டு சொல்றியா ப்ளீஸ்? என்ன கவிதா, ஏதோ சொல்றேன்னு வந்துட்டு விரலே வளையல் போட்டுட்டு இருக்க. அது வந்து அது வந்து வந்து எப்படி சொல்றதுனே தெரியல. எங்க ஊர்ல எல்லாம் வாயில தான் சொல்வாங்க, உங்க ஊர்ல எப்படி? எங்க ஊர்ல காதல் சொல்வாங்க. ஆஹா, நல்ல இடம். சரி நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. முதல்ல நீ சொல்லு. லவ் வந்துருச்சு. அதான் நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு. ஐயோ நமக்கு இல்ல. என் ஃப்ரெண்ட் கௌசல்யா உங்க ஃப்ரெண்ட் அருணை லவ் பண்றாளாம். அப்படியா? இப்படி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல நான் என்ன பண்ணுவேன்? ஏ என்னாச்சு? இல்ல என் ஃப்ரெண்ட் அருண் இல்ல, அவன் வந்து உன் ஃப்ரெண்ட் கௌசல்யாவை லவ் பண்றானாம். ஐயோ ரெண்டும் ஒண்ணுதானே? ரெண்டும் ஒண்ணா? ஆமா. மா உனக்கு டூ மச்சா இருக்குமா பிரெயின்? பிரெயின் ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா? குத்தி கிழிச்சிடுதுமா? ஆள தாங்க முடியலமா? என்ன ஃபீலிங்? ரிலாக்ஸ். ஓகே ஓகே. ஆமா, அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல லவ் பண்ணி ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல எக்ஸ்பிரஸ் பண்றாங்க? லவ் ஆச்சரியமா இருக்குல. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? மனசு ஒத்து போச்சுனா சிந்தனை ஒரே மாதிரி தான இருக்கும். அப்போ மனசு ஒத்து போச்சுனா சிந்தனை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்ல? இப்போ என் மனசுல ஒண்ணு நினைச்சேன், அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. வாய்மையே வெல்லும். பரவாயில்ல சொல்லு. ஹலோ கௌசல்யா, நீ எப்படி அருணை லவ் பண்றியோ அதே மாதிரி அருணும் உன்னை லவ் பண்றாரா? நீ கௌசல்யா லவ் பண்ற மாதிரி கௌசல்யா உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டாலடா. இது யா யா இல்லடா, என் கௌசல்யா. ஏய் மரியாதை சைனா கழுத்து. ஏய் எவனாவது பக்கத்துல வந்தீங்க அவனை சொருகிக்குவேன். மரியாதைய கழுத்து. அண்ணே என்ன பாருங்கண்ணே. ஏய் கடைசி மரியாதை சொல்ற சைனா கழுத்து. ஏய் எவனாவது வந்தீங்க சொருகிடுவேன் ஜாக்கிரதை. அட பரதேசிகளா நீங்க எல்லாம். ஆம்பளை இல்லடா, ரோட்ல ஒரு பொண்ணோட செயின் அத்துக்கிட்டு இருக்கான், வேடிக்கை பாக்குறடா வேடிக்கை. இவங்க கிட்ட என்னென்ன பேச்சு? நீங்க போய் காப்பாத்துங்க, நான் சில்ல எடுத்து எல்லாத்தையும் பேப்பர்ல கொடுத்துறேன். கரெக்ட். இந்த வந்தது உங்க சமோசா செய்ய மரியாதையா சொல்றேன். கல்லிட்டு என்ன நடிகர் மயில்சாமி. இது மயில்சாமியா? ஆமையா விளக்க நீதான் மயில்சாமி அடிச்சு ஊரு புற சொல்லி கேட்டதுக்கா? நிறுத்து சம்பந்தி, என்ன வீட ஓட்ட போட்டு இருக்காங்க? பதறாதீங்க சம்பந்தி. இந்த வீட்டை நான் என் சம்சாரத்தின் பேர்ல வாங்கினப்ப லட்சுமி இல்லன்னு பேர் வச்சிருந்தேன். நாளைக்கே என் பையனை கல்யாணம் முடிஞ்சதுன்னு வச்சுக்க. இந்த வீட்டை ஆளப்பொருதியாரே மர்மோ கௌசல்யா தானே?
அது சும்மா வாய் பேச்சில் இருக்கக்கூடாதுன்னு தான் கௌசல்யா இல்லம்னு மாத்த சொல்லிட்டாங்க பாருங்க. ஆஹா, ஓ லார்ட் முருகா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சுரா. நான் அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுரா. நீ ஏன் இப்ப இங்க நிக்கிற? உன்ன ஒரு நாள் பாக்கலன்னா அருண் துடிச்சு போயிடறா. நீயும் போ. தம்பி 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 இங்க வாங்க. தம்பிக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தா அவர் பாட்டுக்கு வேலை செய்வார்ல. வேலையா? அவர் எதுக்கு வேலை செய்யணும்? பாருங்க, இந்த வீட்டுல அருண் வேற, அன்பு வேற, இல்ல இவரு என் பிள்ளை மாதிரிதான். இப்போப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஈ வாய்க்குள்ள போயிடுச்சு. வாயில பாத்தீங்களா? ஒரு நிமிஷத்துல எப்படி அன்பை காட்டினார் பாத்தீங்களா? இங்க பாருங்க, வயசான கிளவி வெயில நடந்து போகுதுன்னு. ஆமாடா, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? அண்ணே, இந்த இடத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருந்தா அந்த கிளவிய தன் கார்ல ஏத்திட்டு அவங்க வீட்டு வாசலே விட்டு போயிருப்பேன்னு. நான் அவருடைய சிஷியன் தான்டா. அவருடைய துண்டை நான் இப்ப செய்யணும், அவ்வளவுதானே? அத சரி தான பாருப்ப. டிரைவர், அந்த கிளவிய மறிச்ச வண்டி நிப்பாட்டு. தாத்தா தாத்தா, என்ன பத்தா? ஆத்தா நில்லுமா, நில்லுட்டா, நில்லுடா. தாத்தா, இப்படி வேகாத வெயில கால கூட செருப்பு இல்லாம தள்ளாடி போறியே, ஏன் பசலஸ்ல போகலாதா? பசில கூட எல்லாம் ஏத்த மாட்டேன்றாங்க ராசா. அடாடா, சரி உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நானே ஆட்டோ கொண்டு இறக்கி விடுறேன். ஓர வழியில அங்க செக்கு போஸ்ட் இருக்கு. செக்கு அதை தாண்டி விட்டேன்னா நான் போயிருவேன். நீ வரவேணா ராசா? பக்கத்துலதான் வைட்டு வா, போவோம். அண்ணே ஒரு நிமிஷம், ஒரு போட்டோ, ஒரு போட்டோ. அப்படியே அடிச்சீங்களே, அடிச்சீங்க. ரெடி, போலாமா? போலாம். இந்த கூட போடா, கூட கொண்டு வண்டியில விடா. ஆத்தா வந்து திரும்ப திரும்ப, நீ பயப்படாத. வீட்டுக்கார மாதிரியே தூக்குறேடா ஐயா. என்ன கொஞ்சம் சேர்ந்து சாராயங்க. இதுதான் சமூக சேவையா?